மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வகுப்பு 5ஆம் வகுப்பு பாடம் தமிழ். இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க போவது இயல் 5 துணை பாடம் பாசம் நிறைந்த கிளி. பாசம்னா என்ன? ஒருவர் இன்னொருவர் மீது வச்சிருக்கிறத தான் நம்ம பாசம் சொல்கிறோம் இல்லைங்களா. மனிதர்கள் மட்டும்தான் பாசம் வச்சுருப்பாங்கன்னு கிடையாது, கிளிகள் விலங்குகள் கூட என்ன ஆகும், மற்றவர்களின் மீது பாசம் உடையவர்களாக இருக்கும் சரிங்களா. இன்றைக்கு வகுப்பில் நமக்கு பாடத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எப்படி வந்து மனிதர்கள் பாசம் நிறைந்தவர்களாக இருக்கின்றார்களோ அந்த அளவிற்கு விலங்கு பறவைகள் கூட பாசம் உடையவர்களாக இருப்பதை தான் நமக்கு இந்த பாடத்தில் கொடுத்துருக்காங்க. சிறு புதர்கள் மட்டுமே நிறைந்த காடு, அந்த காட்டில் ஒரு ஆலமரம் ஓங்கி வளர்ந்து படர்ந்திருந்தது. அதில் எப்போதும் கனிகள் நிறைந்திருக்கும். பல வகை பறவைகளும் அணில்கள் முதலான உயிரிகளும் தங்கி பசிமாறி மகிழ்வதும் உண்டு. அந்த மரத்தின் பொந்து ஒன்றில் ஒரு கிளி வாழ்ந்து வந்தது. அது அங்குதான் பிறந்தது. அதன் பெற்றோரும் உடன் பிறந்தவைகள் அனைத்தும் கூட வேறிடம் செல்லவில்லை. அந்த பொந்தில் வசிப்பதில் மகிழ்ச்சி கொண்டது. ஆலமரத்துடன் நெருங்கிய நட்பை வளர்த்து கொண்டது. ஆலமரம் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க இல்லைங்களா. ஆலமரம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகவும் பெருசாக இருக்கும் இல்லையா. சின்னதாக ஆலமரம் இருந்தாலும் அதனுடைய விழுதுகள் கீழே விழுவிழ ஆலமரம் படந்து கொண்டே பார்க்கும். இந்த படத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம், நேர்லேயும் பார்த்துருக்கலாம் இல்லைங்களா. அப்போ படந்து கொண்டே பார்க்கும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆலமரம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக பெருசாக காணப்படும் இல்லையா. ஒரு சிறு புதர்களில் நிறைந்த ஒரு காட்டுக்குள்ளே என்ன ஆகுது, ஒரு ஆலமரம் ஒன்று இருக்குது. அந்த ஆலமரம் எப்படி இருக்குது, ரொம்ப படந்து கொண்டே இருக்குது இல்லைங்களா. ஆனால் அந்த ஆலமரத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல வகையான பறவைகளும் அணில்கள் எல்லாமே தங்கி இருக்குது. ஏன் அந்த ஆலமரத்தில் எல்லா பறவைகளும் தங்கி இருக்குது அணில்கள்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆலமரத்துக்குள்ளே எப்பொழுதுமே கனிகள் இருந்து கொண்டே இருக்குமா, அதனால் பறவைகள் எல்லாமே அந்த கனிகளை சாப்பிட்டுட்டு என்ன ஆகுது, அங்கேயே தங்கிடுது சரிங்களா. அப்போ அந்த மரத்தினுடைய பொந்து என்ன ஆயிடுச்சு, பறவைக்கு ரொம்ப பிடிச்சி போச்சான். அதனால் அந்த பறவை வந்து அந்த ஆலமரத்தினுடைய பொந்துக்குள்ளே தங்கிடுச்சு. ஆனால் அந்த ஆலமரத்தினுடைய பொந்தில் தான் அந்த கிளி பிறந்தது. ஆனால் கிளியினுடைய உடன் பிறந்தவர்களும் பெற்றோர்களும் அந்த ஆலமரத்தினுடைய பொந்தை விட்டு வேறு இடத்திற்கு போயிட்டாங்க. ஆனால் அங்கேயே பிறந்த இந்த ஒரு கிளி மட்டும் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொந்தை விட்டு, அதாவது பெற்றோர் உடன் பிறந்தவர்கள் வந்து கூட்டம் கூட இந்த பொந்தை விட்டு இந்த ஆலமரத்தை விட்டு என்ன பண்ண மாட்டேங்குது, கிளி நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லிடுது சரிங்களா. உடனே அந்த பொந்துக்குள்ளே இருக்கிறது தான் அந்த கிளிக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவே இருந்தது. அப்பொழுது என்ன ஆகுது, ஆலமரத்துடன் நெருங்கிய நட்பை வளர்த்து கொண்டது அந்த கிளி. உடனே அந்த காட்டுக்குள்ளே வாழ்ந்த மான்கள் முயல்கள் கூட அந்த ஆலமரத்தினுடைய, இப்போ நமக்கு ரொம்ப வெயில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வேப்ப மரத்தினுடைய பூச மரத்தினுடைய அடியிலையோ நின்றுட்டு என்ன பண்ணுறோம், நம்ம போயிட்டு ஒதுங்கி நிற்கிறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி தான் ஆலமரம் பெரியதாக காணப்பட்டதால் அதனுடைய நிழல்களில் என்ன ஆகுது, மான்கள் முயல்கள் இது எல்லாமே அதனுடைய அடியில் வந்து இலை பாருகின்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே விழுந்த பழங்களை தின்று மகிழ்ந்தனர். பறவைகளும் விலங்குகளும் தங்கி இருந்ததனால் ஆலமரத்தின் அருகில் எப்பொழுதும் ஆரவார ஒளி நிலைத்திருக்கிறது. இப்போ ஒரு மரத்தில் வந்து பறவைகள் எல்லாமே விலங்குகள் எல்லாமே தங்கி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மரம் எந்த நேரமும் ஒரே ஒளி, அதாவது சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா. ஆனால் கீழே விழுந்த பழங்களை எல்லாமே சாப்பிட்டுட்டு விலங்குகள் எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த மரத்தில் நிறைய கிளிகள் விலங்குகள்லாம் தங்கி இருக்கிறதால எந்த நேரமும் ஒளி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாள் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேடன் ஒருத்தவன் வரான். அதாவது விலங்கு பறவைகள்லாம் வேட்டையாடுறவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா. அந்த வேடன் ஒருத்தவன் என்ன பண்ணுறான், ஒரு நாள் அந்த ஆலமரத்துக்கு கிட்டே வரான். ஏன் வரான்னா, வேட்டையாட விலங்குகளை தேடினான், உயிர்களை செய்வது பாவம்தான், தவறுதான், என்ன செய்ய, அவனுக்கு தெரிந்த தொழில் அதுதான். விலங்குகளையோ பறவைகளையோ வேட்டையாடித்தான் குடும்பத்தை அவன் காப்பாற்றி வந்தான். அவனை சற்று தொலைவில் கண்டதுதான் பறவைகள் விண்ணில் பறந்து மறைந்தன. பறவைகள் எழுப்பிய சிறகு ஒளியில் விலங்குகளும் விரைந்து ஓடி புதர்களில் மறைந்தன. அந்த ஆலமரத்துக்கு, அதாவது அந்த சிறு காட்டுக்குள்ளே என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேடம் ஒருத்தவன் வரான். ஏன் வரான் வேடன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேட்டையாடுறதுக்காக வரான் சரிங்களா. அதாவது கொலை பண்ணுறது, உயிர் கொலை பண்ணுறது பாவம்தான், தவறு தான், என்ன செய்யறது, அவனுக்கு தெரிந்த ஒரே தொழில் அது தான். இப்போ நமக்கு தெரிந்த ஒரே, நமக்கு எவ்வளவோ வேலை இருக்குது ஆனால் எல்லா வேலைகளையும் நம்ம செய்யறது கிடையாது. நமக்கு தெரிந்த வேலைகளை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம், செய்கிறோம். இல்லைனா தெரியாத வேலைகளை கற்றுக்கிட்டு அந்த வேலையை செய்கிறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி தான் இந்த வேடனுக்கு
தவறுன்னு தெரியுது, பாவம் தெரியுது, எல்லாமே தெரியுது. இருந்தாலும் அவனுக்கு தெரிஞ்ச ஒரு தொழில் அதுதான். ஏன்னா விலங்குகளையும் பறவைகளையும் வேட்டையாடினா தான் அவனுடைய குடும்பத்தை அவன் காப்பாற்ற முடியும் இல்லைங்களா. அந்த தொழிலையும் அவன் விட்டுட்டானா, அந்த பாவம் புண்ணியம் அதாவது தவற இதெல்லாம் தெரிஞ்சு இது பண்ணக்கூடாதுன்னு விட்டுட்டானா, அவனுடைய குடும்பத்தை அவனால் காப்பாற்ற முடியாது. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சது ஒரே தொழில் அதுதான் இல்லைங்களா. அதனால் இப்போ வேட்டைக்காரன் வரான், அதாவது வேட்டையாடுறதுக்காக வரான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வர்ற அவன் வர்ற சத்தம் வந்து பறவைகளுக்கு எப்படி தான் தெரியும் தெரியாது. இருந்தாலும் அவனுடைய சத்தத்தை கேட்டு பறவைகள் எல்லாமே என்ன ஆகும், வானத்தில் பறந்து ஓடிடும் இல்லையா. இப்போ பூனை பிடிக்கிறவங்க வராங்க, அணில் பிடிக்கிறவங்க வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஹாப்பியாக நல்லா ஜாலியாக மகிழ்ச்சியாக விளையாடிட்டு இருக்குங்க. ஆனால் அவன் நம்மளை தான் வேட்டையாட வரான் என்ற ஒரு சத்தம் கேட்ட சத்தம் கேட்குதோன்னு தூரத்தில் இருக்கும் பொழுது அந்த பூனை என்ன ஆகிடும், அவனுடைய வர அந்த சத்தத்தை கேட்டு என்ன ஆகும், தூரத்தில் இருந்தே கண்டு அது என்ன ஆகிடும், போயிட்டு மறைஞ்சிக்கும் இல்லைங்களா. அணில்கள் கூட அப்படி தான் மரத்தில் உச்சியில் போயிட்டு ஏறிடும் இல்லையா. அந்த மாதிரி தான் விலங்குகள் பறவைகள் எல்லாமே வேட்டையாடுவதை கண்டு சற்று தொலைவில் கண்டதும் என்ன ஆகுது, விண்ணில் பறந்து மறைந்து அந்த சிறந்த சிறகு ஒளியினால் எல்லாமே அந்த புதர்களில் மறைந்து கொண்டது. உடனே வேடன் என்ன பண்ணுறான், புதர் ஒன்றின் அருகில் சென்று மறைந்திருந்தான். மான் ஒன்று இலைப்பார ஆலமரத்தை நிழநாடி வந்தது. வேடன் அந்த மானை குறிவைத்து என்ன பண்ணுறான், அம்பு எய்தனான். மான் ஏதோ அரவம் கேட்டு வெறிட்டென துள்ளி குதித்து ஓடி மறைந்தது. வேடன் என்ன பண்ணுறான், என்னடா இது, நம்ம வர சத்தத்தை கேட்டு பறவைகள் விலங்குகள் எல்லாமே என்ன ஆயிடுச்சு, புதருக்குள்ளே போயிட்டு மறைஞ்சிக்கிச்சு, இதுக்கப்புறம் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இந்த புதருக்குள்ளே ஓடி மறைச்சிக்கிட்டு நாம் என்ன பண்ணலாம், எந்த விலங்குகள் வந்தாலும் வேட்டையாடிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாலை மரத்தினுடைய புதருக்குள்ளே என்ன பண்ணுறான், அந்த வேடன் வந்து மறைஞ்சிக்கிறான். உடனே கொஞ்சம் நேரம் கழித்து என்ன ஆகுது, மானு வந்து விலங்குகள் எல்லாமே எப்பயுமே என்ன ஆகும், அங்கே இருக்கிற பழத்தை சாப்பிட்றதுக்காக நிழலுக்காக அங்கே வந்து ஜாலியாக விளையாடிட்டு போகும் இல்லையா. அதே பழக்கத்துக்கு மான் என்ன பண்ணுறாரு, இலை பாடுறதுக்காக ஆலமரத்தினுடைய நிழலை நாடி வருது. உடனே வேடன் என்ன பண்ணுறான், சரி சரியான வேட்டை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அந்த மானை குறி வச்சு அம்பு எழுதுறான். உடனே மான் ஏதோ ஒரு சரவம் கேட்டு என்ன பண்ணுது, துள்ளி குதித்து ஓடி போய் என்ன பண்ணுது, மறைச்சிக்குது சரிங்களா. உடனே வேடன் எய்த நஞ்சு தடவப்பட்ட அம்பின் குறி தவறி மரத்தில் பாய்ந்து உடனே என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் என்ன அம்பு விட்டானோ அந்த அம்பு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவறி போய் ஒரு மரத்தில் பாஞ்சிடுச்சு சரிங்களா. உடனே வேடன் மான் கிடைக்காமல் ஏமாற்றினான். அதாவது மான் வந்து என்னடா நமக்கு கிடைக்காமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், ஏமாந்து போயிடுறான் சரிங்களா. நஞ்சு தடவப்பட்ட அம்பு தாக்கியதால் ஆலமரம் துடித்தது. அதாவது அந்த அம்பு வந்து ஆலமரத்தில் போயிட்டு இப்போ நம்ம மரத்தெல்லாம் என்ன பண்ணுறோம், கத்தியால் வெட்டி என்ன பண்ணுறோம், சாக்கிறோம், நம்ம தேவைக்காக எடுத்துகிட்டு போகிறோம் இல்லையா. ஒரு சின்ன அம்பு பட்டதால் அந்த ஆலமரமே என்ன ஆயிடுச்சு, ரொம்ப துடி துடித்து போச்சான். ஏன்னா பார்த்தீங்கன்னா எதுவும் செய்ய முடியவில்லை. அதாவது ஆலமரம் துடி துடித்து போனதால் என்ன பண்ண முடியல, எதுவுமே செய்ய முடியலையா அவங்களால. அம்பிலிருந்து ஆலமரத்தால் ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா. நஞ்சு கொஞ்சம் அம்பிலிருந்த நஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக மரத்தினுடைய கூட்டத்தை என்ன ஆகுது, குறைக்க தொடங்கியது. மரம் எந்த அளவுக்கு ரொம்ப அழகாக காணப்படுதோ அந்த அளவிற்கு இருந்த அந்த மரம் அந்த நஞ்சுத்தன்மை என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக அது உள்ளே போக 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 என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதனுடைய குறைக்க தொடங்கியது. இப்போ நம்ம உடம்புக்குள்ளேயே ஏதாவது ஒன்று நம்ம பட்டுச்சு, காயம் பட்டுனாலும் என்ன ஆகிடும், நம்ம என்ன பண்ண, நம்முடைய உடல்நிலை சரியாமல் போயிடுச்சுன்னா நம்ம உடலுடைய சோர்வு அதிகமாக காணப்படும். அந்த மாதிரி தான் அம்பு பட்ட உடனே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மரத்தினுடைய என்ன ஆயிடுச்சு, அந்த ஊட்டச்சத்தை என்ன குறைக்க தொடங்கியது. நாளடைவில் பூக்கள் இலைகள் உதிர்ந்தன. கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்த பூக்கள் இலைகள் எல்லாமே உதிர்ந்து போயிடுச்சு. குஞ்சுகளும் காய்களும் பிஞ்சுகளும் காய்களும் உதிர்ந்தன. பட்டை தேய்ந்து சுருங்கியது. மொத்தத்தில் மரமே என்ன ஆயிடுச்சு, பட்டே போயிடுச்சு. அவன் அந்த வேடன் வந்து அம்பையை மான் மேலே விட்டால் மான் மேலே படாமல் மான் ஓடி போச்சு.
அது வந்து அவனுடைய அந்த ஆலமரத்து மேலே பட்ட உடனே ஆலமரம் கொஞ்சம் கொஞ்சமாக காஞ்சி போய் காய், கனி, பழம், பூ எல்லாமே கீழே விழ ஆரம்பிச்சு, அது எந்த அளவுக்கு திடமாக இருந்ததோ அந்த திடம் எல்லாமே என்ன ஆயிடுச்சு, ரொம்ப குறைஞ்சி போச்சு, இலைகள் எல்லாமே பட்டு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மொத்தத்தில் என்ன ஆயிடுச்சு, மரமே பட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மரத்தின் அடியில் நிழல் இல்லாததால் மான்களும் முயல்களும் வரவில்லை, கனிகள் இல்லாததால் பறவைகள் வருகை குறைந்தது. மரம் காஞ்சி போனதால் அங்கே நிறைய எந்த நேரமும் சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்த அந்த ஒலி சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்த அந்த ஆழ மரத்துக்குள்ளே இப்போ எதுவுமே வர்றது கிடையாது, எல்லாமே குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆலமரத்தின் பொந்தில் வந்து வளர்ந்த பொந்து வாழ்ந்து வளர்ந்த அந்த பொந்துக்குள்ளே வளர்ந்து வளர்ந்து கிளி வந்த அந்த கிளி என்ன ஆகுது, மட்டும் ஆலமரத்தின் நிலையை கண்டு வருந்தியது. என்னடா அப்பா அம்மா வந்து கூட்ட நம்ம போகலன்னு சொல்லிட்டோம், கூட பிறந்தவங்க வந்து கூட்டத்துக்கு நம்ம போகும்போது சொல்ல மாட்டேன், அதாவது நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன், ஆனால் கடைசி வரைக்கும் இந்த பொந்து எனக்கு பிடிச்சி போச்சுன்னு சொல்லிட்டேன், நான் இந்த இடத்துல இருந்தனே இப்பொழுது ஆலமரம் இந்த நிலைமைக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுது அந்த கிளி. உடனே கிளி ஆலமரத்திடம் அளவற்ற அன்பு செலுத்தி வந்தது என்ன பண்ணுது, மரம் உலர்ந்த பின்பும் கிளி அந்த பொந்திலிருந்து வெளியேறவில்லை. கிளியுடன் பழகிய பல பறவைகள் அறிவுரை கூறி அழைத்தனர். அந்த மரத்தை பிரிந்து பொந்திலிருந்து வெளியேறி உணவு தேடவும் முடியவில்லை, பொந்துக்குள்ளேயே அடைபட்டு கிடந்தது. நாளடைவில் கிளியின் உடலும் சோர்ந்தது, குரல் ஒடுங்கியது. உயிர் போகும் நிலையிலும் ஆலமரத்தை பிரிந்து செல்ல கிளி விரும்பவில்லை, சோர்வுடன் படுத்து கிடந்தது. உடனே கிளி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆலமரத்தை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டது. அங்கிருந்த பறவைகள் எல்லாமே வெளியே போயிடுச்சு, இருந்தாலும் என்ன ஆகுது, இந்த கிளிக்கு மட்டும் போகிறதுக்கு என்ன பண்ணலாம், மனசே வரலையா. அது கூட பழகிய பல பறவைகள் எல்லாமே என்ன பண்ணிடுச்சு, இங்கே இருந்தால் இதுக்கப்புறம் உனக்கு ஆபத்து வரும், நீ இதுக்கப்புறம் நீ இங்கே இருக்காத அப்படின்னு சொல்லுது. இருந்தாலும் இந்த கிளி என்ன பண்ணுது, பல வகையான இப்போ நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டால் எவ்வளோ பேரும் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, அறிவுரைகள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் கிளிக்கும் பல வகை பறவைகள் வந்து அறிவுரை கூறியும் இந்த கிளி என்ன பண்ணலை, அந்த இடத்தை விட்டு போகாமல் மரத்து பொந்திலே இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது நாட்கள் போக போக என்ன ஆகுது, வெளியேறிய உணவு அதால் தேட முடியல, அதுக்கு உணவும் கிடைக்கல, பொந்துக்குள்ளேயே அடைபட்டு கிடந்த அதனுடைய உடலும் சோர்ந்து போச்சு ஆலமரத்து போல். அதுக்கப்புறம் குரல் ஒடுங்கி போச்சு. உயிர் போகும் நிலையில கூட ஆலமரத்தை பிரிந்து செல்ல முடியாமல் அந்த கிளி ரொம்ப வருத்தப்படுது, சோர்வுடன் காணப்படுது சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் தேவர்களின் தலைவனான இந்திரன் கவனித்தான். இந்த ஆலமரம் பிடிச்சி போச்சு, கூட பிறந்தவங்க கூட்டம் போகலை, இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான் யாரு, தேவர்கள் தலைவனான இந்திரன் என்பவன் கவனிக்கிறான். ஆறறிவு படித்த மனிதர்களிடம் கூட இந்த அளவுக்கு அன்போ இரக்கமோ இல்லை. ஆனால் இந்த கிளியை சாகவிடக்கூடாது, நாமாவது அறிவுரை சொல்லி காப்பாற்ற வேண்டும். ஆறறிவு உடைய மனிதர்கள் கூட இந்த அளவுக்கு அன்பு இரக்கம் யாரும் வச்சிருக்க மாட்டாங்க, ஆனால் இந்த கிளியை நம்ம என்ன பண்ணக்கூடாது, சாகவிடவே கூடாது, எப்படியாவது நம்ம அறிவுரை சொல்லி காப்பாற்ற வேண்டும் என்று முடிவு செய்கிறாரு யாரு, இந்திரன். எனவே வழி போக்கன் போல் உருமாறி ஆலமரத்தின் அருகில் வந்தான், மரப்பொந்தின் அருகில் சென்றான். ஏ கிளியே, பசை வச்சு உலர்ந்து காய்ந்த இந்த மரத்தின் பொந்தில் நீ ஏன் இன்னும் தங்கியிருக்கிறாய், இப்படியே போனால் நீயும் இறந்து போவாய் என்று கூறினான். உடனே அந்த இந்திரன் என்ன பண்ணுறாரு, உருவம் மாறி வராரு. உருவம் மாறி வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு பந்தினுடைய அருகில் பக்கத்தில் போயிட்டு நின்றுக்கிட்டு, ஏ கிளியே, பசியில் இந்த உலர்ந்து நீ ஏன் இந்த மரத்தினுடைய பொந்துக்குள்ளே இருக்க, நீ இனிமேல் இந்த மரத்தினுடைய பொந்துக்குள்ளே உணவு இல்லாமல் இருந்தால் நீ இப்படியே என்ன பாயிடணும், இந்த பொந்துக்குள்ளே தான் இறந்து போகணும் அப்படின்னு சொல்கிறார் இந்திரன். கிளி மெலிந்த குரல், ரொம்ப சின்ன குரலை, இப்போ ஒரு ரெண்டு நாள் சாப்பிட்லாம் என்ன ஆகிடும், நம்மளுடைய உடல் சோர்வாயிடும், குரலும் அதிகமாக வேகமாக பேசுகிறவங்க கூட என்ன ஆகிடும், ஸ்லோவாக பேசுவாங்க இல்லையா. அதனால் அந்த கிளி சொல்லுது, மெலிந்த குரலில், ஐயா பெரியவரே உம் அறிவுரைக்கு நன்றி. ஐயா பெரியவரே உன்னுடைய அறிவுரைக்கு, இப்போ நம்ம வந்து யார்கிட்ட அறிவுரை சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவோம், அந்த ஒரு சிலர் வந்து அறிவுரையை கேட்டு நடந்துக்குவாங்க, ஒரு சிலர் வந்து அறிவுரையை அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு அதன்படி நடந்துக்குவோம் இல்லையா. ஆனால் இந்த இந்திரன் உருவம் மாறி வந்து சொல்லும் பொழுது, ஐயா பெரியவரே உன்னுடைய அறிவுரைக்கு நன்றி, நீங்கள்
என்ன பண்ணுது, என்னை காப்பாற்றவே அறிவுரை சொல்கிறீர். இருந்தாலும் இந்த ஆலமரம் எவ்வளவு நல்ல குணம் பொருந்தியது தெரியுமா? இது எவ்வளவு பேருக்கு நிழல் கொடுத்திருக்கிறது தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, கிளி கேட்குது. எனக்கு வந்து என்னுடைய உயிரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு எனக்கு நீங்கள் அறிவுரை சொல்கிறீங்களே பெரியவரே, ஆனால் இந்த ஆலமரம் எந்த அளவுக்கு பெரியதாக காணப்படுகிறது, எந்த அளவிற்கு களிகளை காய்களை கொடுத்து பல பறவைகளுக்கு உண்ண கொடுக்கிறது, எல்லாருக்கும் எந்த அளவிற்கு நிழலை கொடுக்கிறது, இந்த ஆலமரத்தை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து கேட்குது. எத்தனையோ பறவைகளும் விலங்குகளும் இதன் சுவையாக என்ன ஆயிடுது, உணவு உண்மை என்ன பண்ணுது, உண்டு பசியாரி இருக்கும் தெரியுமா? எவ்வளவோ பறவைகள் எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டத்துக்குள்ளே அதாவது இந்த மரத்தில் வந்து உணவு உண்டு பசியாரி எந்த அளவிற்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த சொல்லிக்கிட்டு, சரிங்களா? உடனே அதற்காக இந்த ஆலமரம் எதனிடமும் கைமாறாக எதையும் எதிர்பார்த்தது இல்லை. நான் அந்த ஆலமரம் வந்து மற்றவர்களுக்கு உதவியாக இருக்குமே தவிர யாருக்குமே அதாவது யாராவது நமக்கு கைமாறாக எதையாவது செய்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பதும் இல்லை. நான் இந்த மரத்தில்தான் பிறந்து வளர்ந்தேன். என் பெற்றோர் என் உடன் பிறந்தவர் என எல்லோரும் என்னை விட்டு பிரிந்த பின்னரும் இந்த ஆலமரம் தான் எனக்கு பாதுகாப்பு அளித்தது. அதாவது என் கூட பிறந்தவங்க என் பெற்றவங்க இவங்க எல்லாரும் என்னை விட்டு போனாலும் கடைசி வரைக்கும் என்னுடைய பாதுகாப்பாக இருந்தது இந்த ஆலமரம் தான். இந்த ஆலமரத்தில் தான் நான் பிறந்தேன். என்னிடம் ரொம்ப பாசம் கடிச்சு, எத்தனை புயல் வந்தாலும் எத்தனை பெரும் மழை வந்தாலும் எத்தனை கோடைக்காலம் வந்தாலும் எல்லா வேலைகளை என்னை காப்பாற்றியது யாரு தான், இந்த ஆலமரம் தான். அதனால் ஆலமரத்தினுடைய உதவிகளை என்றைக்குமே நான் என்ன பண்ண மாட்டேன், மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் அதாவது இந்திரனை பார்த்து கிளி சொல்லிக்கிட்டு இருக்கு, சரிங்களா? அப்படி மறந்து நான் நன்றி கெட்டவனாக வாழ விரும்பவில்லை. இதை விட்டு விலகி போகுமாறு நீங்கள் கூறுகிறீர்களே, இது பொருந்துமா, அது நியாயமாகுமா? இந்த நிலையில் இந்த ஆலமரத்தை பிரிந்தால் நான் இரண்டகன் ஆகிவிடுவேன். அதாவது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படிலாம் என்னை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே, ஆலமரம் செய்த உதவியை என்றைக்குமே, இப்போ மனுஷங்க கூட என்ன பண்ணுறாங்க, ஒரு உதவியை நம்ம செஞ்சால் அந்த உதவியை நமக்கு செய்வாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்போடு செய்கிறாங்க இல்லைங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செஞ்ச உதவியை மறந்துடுறாங்க மனிதர்கள். ஆனால் ஒரு பறவையாக இருந்தாலும் அந்த ஆலமரம் செய்த அந்த உதவியை மறக்காமல் அது இறந்து போனாலும் பரவாயில்லை, அதாவது மரம் வந்து ரொம்ப இறந்து போகிற நிலைமையில் இருந்தாலும் நம்மளும் இது கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் ஆலமரத்தினுடைய உதவியை மறக்காமல் என்ன பண்ணுது, நியாயம் பேசுது, சரிங்களா? இந்த நிலையில் நான் ஆலமரத்தை விட்டு போயிட்டா இரண்டகன் ஆகிவிடுவேன், வாழ்ந்தால் இந்த ஆலமரத்துடன் தான் வாழுவேன் என்று முடிவு செய்து விட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, அந்த இந்திரன்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கு. அதாவது இந்திரன் என்பவர் உருவம் மாறி வந்துட்டுருக்காரு, சரிங்களா? இது தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கு கிளி. அதனால் இதனுடையே இருந்து விடுகிறேன். நல்லவரே, உங்கள் அறிவுரைக்கு நன்றி, என்னை மன்னித்து விடுங்கள். நல்லவர் ஒருவர் கூறும் அறிவுரையை ஏற்று நடக்க முடியாத பாவியாகிவிட்டேன், அருள் கூர்ந்து மன்னியுங்கள் என்று கூறி கண்ணீர் சிந்தியது. உடனே கிளி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயா நான் வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரி கடைசி வரைக்கும் இந்த மால மரத்தோடு நான் இருந்துடுறேன், இதுக்கப்புறம் எனக்கு நீங்கள் எந்த ஒரு அறிவுரையும் சொல்ல வேண்டாம், நீங்கள் சொன்ன அறிவுரைக்கு நன்றி, என்னை மன்னிச்சிடுங்க. உங்களை பார்க்கறதுக்கு நல்ல பெரிய மனுஷனாக நல்ல மனிதர்களாக இருக்குங்க, உங்களுடைய அறிவுரை கேட்டு நடக்க முடியாத அளவுக்கு நான் ஒரு பாவியாக ஆயிட்டேன், அதனால் அதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ணீர் சிந்தியது. உடனே அந்த இந்திரன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளியின் அன்பையும் பரிவையும் நேரில் கண்ட தேவர் தலைவன் உன் உண்மை உருவை வெளிப்படுத்தினான். உடனே கிளியினுடைய அன்பை பாசம் இது எல்லாத்தையுமே நேரில் பார்த்து போய் கந்தார் இல்லையா, அதாவது இந்திர தேவன் அவர் என்ன பண்ணுறாரு, தன் உண்மை உருவை வெளிப்படுத்துகிறார். அதாவது உருவம் மாறி வந்த அந்த உருவத்தை என்ன பண்ணுறாரு, கிளிக்கிட்ட வெளிப்படுத்துகிறாரு. கிளிய உனக்கு என்ன வர வேண்டும் கேள் என்றான். உடனே கிளியை என்ன பண்ணுறாரு,
உனக்கு என்ன வரும், அதாவது உருவம் மாறி வந்து அறிவுரை சொல்கிறாரு. எல்லாத்துக்குமே எதுக்குமே கேட்காத, நீங்கள் சொன்ன அறிவுரைக்கு நன்றி. இருந்தாலும் நீங்கள் சொன்ன அறிவுரையை கேட்டு என்னால் எதுவுமே செய்ய முடியல, அதுக்கும் மன்னிப்பு கேட்டுருது அந்த கிளி. ஆழ மரத்துக்கு விட்டு கொடுக்கல சரிங்களா. உடனே உனக்கு அந்த உருவம் மாறி வந்தோடனே உனக்கு என்ன வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியை பார்த்து வந்து அந்த இந்திரன் கேட்குறாரு தேவர். அதுக்கு சொல்லுது கிளி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளி வாடிய அதாவது ரொம்ப சோர்வான நிலையிலும் கூட தன்னுடைய சிறகுகள் இரண்டையும் சேர்த்து வணங்கி என்ன பண்ணுது, இந்த ஆலமரத்தை முன் இருந்தது போல் தழைக்க செய்யுங்கள், அது ஒன்றே நான் விரும்பி வேண்டும் வரம் என்று கூறியது. கிளியின் செயலால் மிகுந்த தேவர் தலைவன் பிற துன்பத்திலும் இன்பத்திலும் எவர் ஒருவர் பங்கு கொள்கிறாரோ அவரவரோரோ உண்மையில் நல்லவர். உடனே அந்த கிளியால் ஏஞ்சி நடக்கவும் முடியல, பறக்கவும் முடியல, ஒன்றுமே பண்ண முடியல. இருந்தாலும் அந்த சோர்விலும் கூட இரண்டு சிறகுகளை கூப்பி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகிந்த தேவர் தலைவரே பிறர் அதாவது எனக்கு வந்து நான் விரும்பி வேண்டு வரம் என்று கூறியது என்னதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆலமரத்தை செழித்து அதாவது முன்பு இருந்த போலவே செழித்து வளர செய்யுங்கள், இதுதான் நான் கேட்கும் வரம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த தேவர் தலைவன் பிறர் இன்பத்திலும் துன்பத்திலும் எவர் ஒருவர் பங்கு கொள்கிறாரோ அவரவரே உண்மையில் நல்லவர்கள், அதனால் கிளியே உன் விருப்பத்தை நான் நிறைவு செய்கிறேன். எல்லாருடைய கஷ்டத்திலேயே நீ எல்லாத்தையும் துன்பத்தையும் ஏற்றுக்கிற இல்லையா, உன் விருப்பத்தை நான் என்ன பண்ணுறேன் நிறைவு செய்கிறேன் என்று என்ன பண்ணுறாரு வரமருளி மறைத்தான். அதாவது ஆலமரத்தை முன்பு எப்படி ஆலமரம் இருந்ததோ அது போல் நானே என்ன பண்ணுறேன் உனக்கு இந்த ஆலமரம் செழிப்பாக வளர வரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சுட்டு மறைஞ்சிடுறாரு. உடனே ஆலமரம் முன்பு போல் தழைத்தது, காய் கனிகள் குலுங்க நின்றது, பறந்து போல பறவைகளும் பிரிந்து போன விலங்குகளும் திரும்பி வந்தன, ஆரவரம் பெருகியது, கிளியிடம் ஆலமரம் முன்னிலும் அதிகமான அன்பை பொழிந்தது. கிளியை பற்றி சொல்லவா வேண்டும் முடிக்கிறாங்க சரிங்களா. அப்போ அந்த வரத்தை கொடுத்துட்டு அவர் மறைந்துடுறாரு. உடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆலமரம் முன்பு போல தழைத்து வணங்குது, காய் கனிகள் குலுங்க செய்து பறந்து போன எல்லா பறவைகளும் விலங்குகளும் திரும்ப அந்த ஆலமரத்திற்கு வருது. திரும்ப ஆரவரம் அதாவது ஆரவரம் ஒழிச்சுக்கிட்டு இருந்த அந்த ஒளி சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்த ஆலமரம் சுருங்கி போய் இருந்தாலும் பட்டு போகிற நிலையில் இருந்தாலும் செழித்து வளரும் பொழுது அந்த ஆரவரம் ஒளி மிகுந்து மறுபடியும் காணப்படுது. ஆலமரம் முன்னிலும் முன்பை போல ஆலமரம் எந்த அளவுக்கு அந்த கிளியிடம் பாசத்தை காட்டுச்சோ அதை விட இன்னும் அதிகமாக என்ன ஆகுது பாசத்தை காட்டியது கிளிகிட்ட சரிங்களா. உடனே கிளியை பற்றி சொல்லவா வேண்டும், அதாவது கிளியை பற்றி மனிதர்கள் எந்த அளவிற்கு அன்பு வாழ்க்கைகளில் கூட உண்மையானவங்களாம் இருக்க மாட்டாங்க, ஆனால் ஒரு சாதாரண ஒரு பறவை என்ன ஆகுது ஒரு ஆலமரத்தின் மேலே பாசத்தை காட்டி இன்னும் அதிகமாக அதாவது அதனுடைய வழியை கூட பொருட்படுத்தாமல் என்னுடைய ஆலமரம் முன்பு போல் இருக்கணும்னு சொல்லிட்டு வரம் கேட்டுச்சு. இந்த மாதிரி நம்ம யாருமே இப்போ யாராவது ஒரு சாமியை வந்து வரம் கேட்டால் கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம், தான் மட்டும்தான் நல்லா இருக்கணும்னு நினைப்போம், மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்க மாட்டாங்க ஒரு சிலர்லாம் இல்லைங்களா. அந்த மாதிரி தான் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம கிளி என்ன பண்ணுது அதாவது ஆலமரம் செழிப்பாக வளர்னு வரம் கேட்டு இன்றைக்கி நல்லா இருக்குது இல்லையா. அப்போ கிளியை பற்றி நம்ம யாராலும் எதுவும் சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு பறவைகள் மிகுந்து அன்பை பொழிந்து காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ இந்த பாடத்திலிருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவர் இன்னொருவர் மீது எந்த அளவிற்கு அன்பு நிறைந்தவர்களாக பாசத்திலும் சரி துன்பத்திலும் சரி மகிழ்ச்சியிலும் சரி எல்லாத்திலும் மிகுந்த ஒரு அன்பு உடையவங்களாக இருக்க வேண்டும் என்று தெரியுது சரிங்களா. நன்றிப்பா.